சென்னை வெளிச்சேரி தனியார் மண்டபத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் முப்பெரும் விழா நடந்தது. தமிழ் புத்தாண்டு, அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தினமலர் நாளிதழின் பங்குதாரர் ஆர் ஆர் கோபால்ஜி கலந்து கொண்டு பாஜக பட்டியலினி மாநில தலைவர் தடா பெரியசாமிக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதினை வழங்கினார். மேலும் பெண்களுக்கு புடவைகளும் வழங்கினார். தமிழகத்தில் 2 லட்சம் கிராம தேவதை கோயில்கள் உள்ளன என்று சொன்னார். தமிழ்நாட்டில் 2 லட்சம் கிராம தேவதைகள் கோயில் இருக்கு. இதுல ஒரு 30,000 மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்து கோயில்கள் இருக்கு. பூஜாரிகளா இருக்காங்க, அவங்க எல்லாரும் நம்ம பயிற்சி முகாமில் கலந்துருக்கிறாங்க. பெருமைக்காக சொல்லல, கடந்த 30 ஆண்டு காலமா அவங்க எல்லாருக்கும் உபநயனம் பண்ணிருக்கோம், கூடல் போட்டிருக்கிறோம், அவங்க சிவதீட்சை கொடுத்துருக்கிறோம். வைஷ்ணவ சம்பிரதாயம் வைஷ்ணவ தீட்சை கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் வந்து மேடையில் பெருமைகளுக்காக சொல்லுவதில்லை, சோசியல் மீடியாவில் போட்டு பிரச்சாரம் பண்றதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் உண்டு கூடல்ங்கிறது, எல்லாருக்கும் அனைத்து இந்துக்களுக்கும் கூடல் உண்டு. அதனால அது நம்ம முறையாக நம்ம பிச்சை குருக்கள் அவர்கள் தலைமையில் ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருந்தது. இப்போ அவங்களோட அடுத்த தலைமுறை ஆட்கள் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. யாரு பட்டாச்சாரியார்களும் சிவாச்சாரியார்களும் வைதிக பிராமணர்கள் யாருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க? கிராம தேவதைக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகள், பட்டியல் சமுதாயத்து பூஜாரிகள் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், முறையான பூஜை பயிற்சி கொடுக்குறோம். அப்படி நிறைய வேலைகள் இந்து சமுதாயங்கள் வந்து இயக்கங்கள் வந்து சமுதாய மாற்றத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி மணிகன் பேசும்போது சொன்னார், எங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அரசியல் ஆசை இல்லை, அரசியலில் போய் சாதிக்கிறதுக்காக எல்லாம் நாங்கள்லாம் வரலாம். என் சமுதாயம், என் மக்கள், என் சொந்த அடையாளத்தோட வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வேலை செய்யறோம். எங்க அடிப்படை பாரத தேசம், எங்கள் அடையாளம் இந்து சமுதாயம், இது ரெண்டு நம்ம கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோமே தவிர, எங்களுக்கு எந்த வெளிநாட்டுல இருந்து பணம் வரல, எந்த தேச துரோகியோடையும் கூட்டணி கிடையாது, எந்த ஸ்டெர்லைட் போராளியோடையும் கூட்டணி கிடையாது, எந்த பாவாடையோடையும் கூட்டணி கிடையாது, எந்த குல்லாவோடையும் கூட்டணி கிடையாது. எங்களோட கூட்டணி பூரா இந்து சமுதாய மக்களோட மட்டுமே தான்.